ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுல ஒரு 3 டீஸ்பூன் மைதா பொடி ஒரு 2 டீஸ்பூன் corn flour ஒரு 1 டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு ஏன் சேக்கறேன்னா அது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் அதுக்காண்டி தான் அத சேக்கறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி chili மிளகாய் பொடி டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இத நல்லா தண்ணி ஊத்தி பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இனி இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது அந்த பச்சி மாவு பதத்துக்கு எல்லாம் வர கூடாது அதை விட கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும் ஏன்னா அந்த பன்னீர்ல அந்த மாவு எல்லாம் கோட் ஆகாது இந்த பதத்துக்கு mix பண்ணி எடுத்துக்கோங்க இனி இதுல நம்ம அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சைஸ்ல நான் பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த பன்னீர்ல கோட் ஆகுறது மாதிரி நல்ல मिक्स பண்ணி எடுத்துக்கலாம் இனி இத ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு சட்டியை அடுப்புல வச்சிட்டு அதல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்திக்கோங்க டீப் ஃப்ரை தான் பண்ண போறேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இனி ஒண்ணொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு இத நம்ம ஒரு டிஷ்யூக்கு மாத்திக்கலாம் இத மாதிரியே எல்லா பன்னீரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன் இனி ஒரு pan அடுப்புல வச்சிட்டு அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இது வந்து பன்னீர் பொரிச்ச எண்ணெய் தான் அதுல அந்த எண்ணெய் சூடான உடனே எல்ல கொஞ்சம் வெள்ளை பூடு பொடியா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இதே மூணையும் போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்டுச்சு இனி நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதுல கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட்டா வரும் அதுக்காக தான் நான் இந்த வினிகரை சேர்த்திருக்கிறேன் இப்போ இதல இந்த வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த நேரத்துல நம்ம இதல சாஸஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதல இப்போ டொமேட்டோ சாஸ் चिल्ली सास, सोया सास, दरना चेक्स, नल्ला मिक्स पानी बिट्टे कोंगा, नल्ला मिक्स आए ची, इप्पन इतला वोरे, अलग क्लास नमत तन्नी उत्ती क्ला, तन्नी उत्ती इंदर तन्नी नल्ला खोदिक के रद्वारे क्यों இதை நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம் இனி இதல நான் இதல 2 டீஸ்பூன் corn flour இந்த தண்ணியில கலக்கி வச்சிருக்கேன் இத இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix ஆயிட்டு இனி இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த பன்னீரை இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம்
சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த பன்னீர்ல எல்லாம் கோட்டா வரது மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டாச்சு இனி இதல நம்ம கொஞ்சம் மல்லி இலைய நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் தயார் ஆயிருச்சு இதுக்கு மேல நீங்க கொஞ்சம் pepper பொடி வேணாலும் தூவிக்கலாம் நான் இன்னைக்கு pepper பொடி போடல இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு இத மாதிரி நீங்க செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் பை